வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? அப்ப எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம். ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடல் மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார். தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் உட்பட அவர் அமைச்சர்கள் இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உண்மையான திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் திருச்சியிலே காண முடியும் என்பதை பறித்துக் கொள்ளுங்கள். ஒரு திருச்சி கார்பரேஷனில் இருக்க 60 வார்டில் இந்த நேரு முத்திரையருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பாரா? கவுன்சில் சீட்டு எப்படி திமுக வாக்களிப்பார்கள் மக்கள்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் குளிதோண்டி புதைக்கிற அந்த திமுக ஆட்சி நமக்கு தேவையா? அதனால தான் சொன்னார் பாரத பிரதமர் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும்போது, என்ன சொன்னார் தெரியுமா? திமுக அரசு மோசமான அரசு, ஊழலான அரசு, அந்த ஆட்சியை இறக்க வேண்டும் சொல்லல, திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாட்டு மக்களே, வாக்காளர் பெருமக்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்று பறைசாற்றில் சென்றிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். என்னைக்கு திமுக ஜெயிக்குதோ அன்னைக்கு நேரு ஜெயிப்பார், திமுக என்னைக்கு தோத்து எதிர்கட்சியாதோ அன்னைக்கு நேரு தோப்பார். இவர் பெரிய தலைவரா சொல்லுங்க பார்ப்போம். இவரை வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின், எந்த விதத்தில் நியாயம்? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, திமுகவின் முக்கிய தலைவர்களே, இனி வருங்காரர்களே, நேரு போன்ற தலைவர்கள் இனி உருவாக்கிறனால திராவிடங்கிற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்பதை உங்களுக்கு இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புது பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரது 150 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு தானே நேரு கொண்டு வர்றாரு, அதையே உங்களுக்கு தெரியல? ரிஜிஸ்ட் ஆஃப்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு. 150 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஆர்சிஎஸ்ங்கிற ஒரு திருச்சியில் மிகப்பெரிய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய கம்பெனின்றது 25 ஏக்கரை மிரட்டி எழுதி வாங்கியிருக்காரு, இது உங்களுக்கு தெரியலையா? 89ல் மிளகாமண்டியில் வேலை பார்த்த மிளகாமண்டி வச்சிருந்த நேருக்கு, 10 லட்சம் ரூபா கூட இல்லாத நேருக்கு 30 வருஷத்தில் 2000 கோடி அக்கௌண்ட்ல சொத்து வந்திருக்குன்னா எப்படி வந்ததுங்கிறத அரசாங்கம் பார்க்க வேண்டாமா? இந்த திமுக முதலமைச்சர் பார்க்க வேண்டாமா? மக்களுக்கு தெரிய வேண்டாமா? திமுகவுடைய வேட்பாளருக்கு ஓட்டே போடக்கூடாது, அதுவும் குறிப்பாக பெரம்பலூரிலே நேருவின் மகனை ஆதரித்தால் இன்றைய தினம் இருக்கின்ற 2.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியாக மாறும். லால்குடியிலே வாங்கப்பட்ட 5000 ஏக்கர் 50000 ஏக்கராக மாறும். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைச் செயலாளராகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அவர்கள் ஐயனா நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் பாராளுமன்றம், திருச்சி பாராளுமன்றத்தின் சார்பாக இந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்கக்கூடாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதை வாக்காளர் பெருமக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த பேட்டியை என் சார்பாக 2 நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடல் மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார். தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் உட்பட அவர் அமைச்சர்கள் இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உண்மையான திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் திருச்சியிலே காண முடியும் என்பதை பறித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மாடல் திராவிட மாடல் ஆட்சி திருச்சியிலே எப்படி இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்காக இந்த நேர்காணலை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். 1989லே புள்ளம்பாடி ஒன்றிய கழக செயலாளராக இருந்து சேர்மனார் ஆக்கப்பட்டவர் திரு நேரு அவர்கள். அவரை அந்த பதவிக்கு அமர வைத்தவர் காலம் சென்ற முன்னாள் அமைச்சர் திரு செல்வராஜ் அவர்கள். அவர்தான் நேரே அரசியலுக்கு அழைத்து வருகிறார், ஒன்றிய கழக செயலாளராக்குகிறார், அமைச்சராக்குகிறார். அந்த தேர்தலிலே செல்வராஜ் தோல்வியுற்ற உடனே இவர் தன் அதிகாரத்தை கையில் எடுத்து மீண்டும் செல்வராஜ் அமைச்சராகும் பொழுது அவரை வீழ்த்துவதற்கு பல வழிகளை முயற்சி செல்கிறார். முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்த திரு எஸ்கே வடிவேல் அவர்கள் 1989 முன்பாக அன்பில் தர்மலிங்கம் அவர்களுக்கு பிறகு இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், மிக சிறந்த போராளி, கலைஞருடைய உண்மை விசுவாசி. அவருடைய குடும்பத்திலிருந்து யாருமே இதுவரை அரசியலுக்கு வர முடியவில்லை. நான் சொல்வதெல்லாம் பொழுது முத்தரையர் பட்டியலை வாசிக்கின்றேன். அடுத்து செல்வராஜ். செல்வராஜ் அமைச்சராக இருந்த பொழுது மறுபடியும் சீட்டு கேட்பதற்கு கூட அவருக்கு வழங்கப்படவில்லை, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட அவருக்கு வழங்கப்படவில்லை. இன்றைய தினமுறை அவர்கள் அவருடைய குழந்தைகள் யாருமே அரசியலுக்கு வர முடியவில்லை. ஒரு ஆப்டால் ஒரு ஒன்றிய கவுன்சிலில் கூட அவங்க நிற்க முடியல. அதுக்கு அடுத்த போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்குட்டுவன் முன்னாள் அமைச்சர் என்னைக்கு நேரு மந்திரியானவரோ அன்னைக்கு மந்திரியானவர் செங்குட்டுவன். அந்த செங்குட்டுவன் இன்று மரணம் அடைந்து விட்டார். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இன்று அவர் மீது வழக்கு போடப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 ஆண்டு தண்டனையை அவரது மகன் மருமகள் அவரோட மருமகன் இவரோட மருமகள் 4 பேர் ஜெயிலில் இருக்காங்க. நல்லா சிந்தித்து பாருங்கள். நேரு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி 10,000 கோடிக்கு அதிபதி அவர் வெளியே உலாவுகிறார். அவரோட அமைச்சராக இருந்த திரு செங்குட்டுவன் குடும்பம் ஜெயிலில் இருக்குது. அவர் முத்தரையர். இதெல்லாம் செல்வராஜால் பழிவாங்கப்பட்ட நபர்கள். அடுத்தது சீனிவாசன் பிரபு என்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒன்றிய கழக செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்களும் நேரு அவர்களும் நடைப்பயணம் ஏற்படும் பொழுது திருச்சி முக்கம் அருகிலே அந்த நடைப்பயணத்திலே அவர்கள் அருகிலே நடந்து சென்றவன் கீழே விழுந்து அந்த ஒன்றிய கழக செயலாளர் இறந்து போகிறார். இறந்து போன ஒன்றிய செயலாளரை ஸ்டாலினும் பார்க்கவில்லை, நேரும் பார்க்கவில்லை, அடக்கம் பண்ணுவதற்கு கூட வரவில்லை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அவரும் முத்தரையர். ஏரிகளும் ரத்தினம் ஒன்றிய கழக செயலாளர் சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகளை தோற்றவர். அவரும் குடும்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் போய்விட்டார். அதே போல எம்எல்ஏ கண்ணையன் 2 முறை தொட்டியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவரை வேண்டுமென்றே மாவட்ட செயலாளராக்கி 2 முறை ஒரு மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட அவரிடம் பல கோடி ரூபாயை செலவு செய்ய வைத்து இன்று அவர் ஆளே இறந்து விட்டார். அவர் பையனும் இறந்து விட்டார். அவர் குடும்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அவரும் முத்தரையர். திமுக எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் மாயவன் என்னுடைய சகோதரனுடைய கணவர். ஒரு தடவை ஸ்ரீரங்கம் நகராட்சி சேர்மன், ஒரு தடவை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர். ஸ்ரீரங்கம் சட்டமன்றத்திலே திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. அவர் தான் முதல் வெற்றி பெறுகிறார். அவர் இறந்து போனதற்கு கூட நேரு வரவில்லை. குடியிருக்க கூட வீடு இல்லாத அளவுக்கு அந்த குடும்பத்தை நாசப்படுத்தியவர் நேரு. அவரும் முத்தரையார். எக்ஸ் சேர்மன் ஏவூர் தங்கராஜ் அவரும் அவர் இறந்து விட்டார். அவருடைய குடும்பத்தும் அரசியலுக்கு வர முடியவில்லை. அதே போல கோட்டூர் முருகேசன் 2 முறை சேர்மனாக முயற்சி செய்தார். இன்றைய தினம் கூட ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார். அவரை விடாமல் அந்த பகுதியை ரெட்டியாருக்கு கொடுத்து விட்டார். டோல்கட் சின்னசாமி ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் வைஸ் சேர்மன் இருந்தவர். அவரும் இறந்து விட்டார். அவர் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர முடியவில்லை. ஆத்தா தங்கமுத்து மணிகண்ட சேர்மன் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர். அவருடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர முடியவில்லை. ஜியோரம் செல்லாண்டி அந்தநல்லூர் சேர்மனாக இருந்தவர் ஒன்றிய கழக செயலாளர். அவருடைய மகன்களும் அரசியலுக்கு வர முடியவில்லை. பேரூர் தர்மலிங்கம் இன்று மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். ஒரு திருப்பு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். அவர் அந்த தொகுதியுடைய சேர்மனாக இருந்தவர். அவருடைய குடும்பம் நலிவடைந்து எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாமல் அல்லோடி கொண்டிருக்கிறது. அதே போல கோப்பு மதி என்ற இளம் வாலிபர் ஒருத்தர் கடுமையாக திமுக உழைத்தவர். அவரது குடும்பமே நாசியாகிவிட்டது. அவர் இறந்து விட்டார். அதே போல எசனகுறை ரத்தனசாமி டான்ஃபிட் சேர்மனாக இருந்தார். திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் இறந்து விடுகிறார். இறந்ததற்கு அவருடைய அடக்கம் பண்ணுவதற்கு நான் செல்கின்றேன். அவரது பூத உடல் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்க கீத்தில் கூட குச்சி மட்டும்தான் இருக்குது. மழை பெய்யுது. அவர் உடம்பும் நனையுது. திமுக கவர்மெண்ட்டு டான்ஃபிட் சேர்மன் தமிழ்நாடு டான்ஃபிட் சேர்மன் அந்த அளவுக்கு அந்த முத்திரைகளை நசுக்க ஒடுக்கியவர் தான் இந்த நேரு. அதுக்கு அடுத்தாற்போல் லால்குடி முருகேசன் மாவட்ட கவுன்சிலராக இருந்தவர். அவரது குடும்பம் அழிந்து விட்டது. அவர்களுடைய குழந்தைகள் யாருமே அரசியலுக்கு வர முடியவில்லை. அதே ஒரு மைனர் தியாகராஜன் உப்பிலியபுரத்தை சேர்ந்தவர். அவர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மனாக இருந்தார். அதாவது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தார். அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அந்த மைனர் தியாகராஜன் இன்றைய தினம் அரசியலில் இருக்கிறாரா என்ற உயிரோடு தான் இருக்கிறார். அவரது குடும்பமே அரசியலுக்கு வர முடியாமல் செய்து விட்டார். அதே போல் தாப்பட்டை ஒன்றிய கழக செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி எம்எஸ்சி எம்எட் பிஏடி படித்தவர். அவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிவிட்டார். அதே போல் மருதூர் திருநாவுக்கரசு என்ற ஒரு நண்பர். அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றார். ஒன்றிய கழக செயலாளர் இருந்தார். இன்று இந்த கட்சியை விட்டே ஓடி போயிட்டார். வேறு கட்சிக்கு பெற்றுவிட்டார். அதே போல் ஸ்ரீரங்கத்தில் இன்றைய தினம் கரண்ட் பிரிவில் இருக்கின்ற பழனியாண்டி எம்எல்ஏ அவருடைய குவாரி தோகமலையில் இருக்கிறது. வேண்டுமென்றே நேரு அவரை மிரட்டுவதற்காக அதிகாரிகளை வைத்து ரைடு 33 கோடி ரூபாய் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக பணித்தார். இப்படி 20 முத்தரையார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் நேரால் நாசம் செய்யப்பட்டார்கள். அடியோடு ஒதுக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள். வருங்காலங்களிலே திமுகவை காப்பாற்றுவதற்கோ இல்லை அடுத்த தலைமுறையை கொண்டு வருவதற்கோ முத்திரையில் எந்த தலைவரும் இல்லை என்பதை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லர் சமுதாய மக்கள். கல்லர் சமுதாய மக்களும் இவரிடம் எப்படிப்பட்டு கீழ்ப்படிந்து அவர்களை எந்த படுகொலையை தள்ளினார் என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். திரு KKM தங்கராசு அவர் அவர்தான் திருச்சியிலே திமுக வளர்த்த ஜாம்பவனாக இருந்தவர். அவரது குடும்பம் அவரது அண்ணன் தம்பி 5 பேர் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்களா இல்லையானே தெரியல. எங்கே இருக்காருன்னே தெரியல. அதே போல அன்பில் பெரியசாமி அதாவது மரியாதைக்குரிய மகேஷ் இருக்காரே அவரோட சித்தப்பா ஒரே திருப்பு தான் எம்எல்ஏ இருந்தாரு எங்க இருக்காருன்னே தெரியல கேஎன் சேகரன் ஒரு திருப்பு எம்எல்ஏ ஆனாரு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல மலர்மன்னன் இறந்தே போயிட்டாரு சலையாத்தி அம்பியா விஜயன் இப்ப இருக்க ஒன்றிய கழக செயலாளர் நீ நின்னு ஜெயி ஒன்றிய கவுன்சில் நீ தான் சேர்மன் சொன்னார் அவர் ஜெயிச்ச உடனே அங்கே சேர்மன் அவரை போடாமல் ஒன்று யார் ஏற்றுக்கலன்னு சொல்லி திரு நேரு அவர்கள் உறவினர் வந்து அங்கே ஆக்கிறார் ரெட்டியார் வந்து சேர்மன் ஆக்கிட்டார் அதே மாதிரி நாகவேணி வேலு மிகப்பெரிய ஜாம்பவான் திமுகவுடைய ஜாம்பவான் திருச்சியில் வள வந்தவர் அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் பிடிச்சி திமுகவுக்கு ஓரம் கட்டப்பட்டது அதே மாதிரி திருவாரூர் எம்எல்ஏ இருந்தவர் எம்எல்ஏ துரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எங்க இருக்காருன்னே தெரியல சாத்தனூர் சாமி ஐயா அந்த குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் யாரும் திமுகவுக்கு வர்றதில்லை அதே மாதிரி செங்குறிச்சி கற்பையா மிகப்பெரிய ஜாம்பவானாக வள வந்தவர் மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தவர் அவர் குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல இதற்கு மேலாக இன்றைய தினம் நான் மேலவை உறுப்பினராக இருக்கின்ற திருச்சி சிவா எம்பி அவர்கள் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அவர் வீடு பூந்து ஆளை வச்சு அடித்தார் வீட்டை நொறுக்கினார் யார் நேரு அந்த அளவுக்கு அராஜகம் மிகுந்து விட்டது கல்லர் சமுதாயத்தை கூட இந்த 10 கல்லர் சமுதாய தலைவர்கள் இன்றைய தினம் திமுகவிலிருந்து நசுக்கி ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் ஏன் இன்னைக்கு இருக்க எம்பி சிவாவால கூட அவரால் ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன காரணம்னா பணபலம் அதிகார பலம் பதவி வெறி திரு நேரு அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த அதாவது வெள்ளாளர் கமிட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் முன்னாள் சேர்மன் அவர் குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியல அவரெல்லாம் திருச்சியில் ஜாம்பவனாக வளர்ந்தவர் கலைஞர் காலத்தில் அன்பில் காலத்தில் அவரோட பையன் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு திருப்பு தான் எம்எல்ஏ ஆனார் பரணிகுமார் ஒரு திருப்பு திருச்சி 2வது தொகுதி எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஊரை விட்டே விரட்டிட்டார் நேரு திருச்சியிலே இல்லை மெட்ராஸு குடிபெற்றார் அதுக்கு மாதிரி வெள்ளமண்டி ஏவி கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார் 2-3 திருப்பு எம்எல்ஏன்னு தோத்து போனார் அந்த குடும்பமும் இல்லாமல் போயிடுச்சு இது மாதிரி பிள்ளை சமுதாயத்தை வெள்ளாளர் சமுதாயத்தை அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அடுத்தது தேவேந்திர குல வேளாளர்கள் திருச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டார் கொடுமுட்டி சேகர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் நேருடைய வரதுகளமாக வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் மீது சொத்துக்குவிப்பு நடவடிக்கை எடுத்தபோது கூட குண்டார் சட்டத்தில் ஓராண்டு காலம் நேருனுடைய ஜெயிலில் இருந்தவர் அவரை ஓரங்கட்டி இன்னைக்கு திமுகவிலிருந்து ஓரங்கட்டி அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவுக்கு அவர் நசுக்கி பிழிந்திருக்கிறார்கள் அடுத்து பம்பரஞ்சித்து பிச்சை லால்குடி சேர்மனாக இருந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இன்றைய தினம் அந்த குடும்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அதற்கப்புறம் அந்த நூல் ஒன்றிய கழக செயலாளராக திரு கதிர்வேல் என்பவர் இருக்கிறார் அந்த நூல் ஒன்றியம் என்பது முத்தரைய பகுதி அதிகமாக இருந்த பகுதி அதிலே 15 ஆண்டுகளாக அந்த கதிர்வேலை வைத்துக்கொண்டு அவனுக்கிடம் இந்த 10 ஏக்கர் நிலத்தை அவர் விற்பனை செய்து இன்று ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டி ஆக்கி வச்சிருக்கிறார் அந்த கதிர்வேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பட்டாவத்தில் ரெங்கன் கலைஞருக்கு நேரடியாக தொடர்புடையவர் கலைஞர் அவர்கள் திருச்சி கரூர் ரோட்டில் வரும்பொழுது பட்டாவத்திலே ரெங்கன் வீட்டில் நிறுத்தி அவரை நலம் விசாரித்து தான் செல்வார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் கண்டுகொள்ள ஆள் இல்லை அதே போல இஸ்லாமியர் மக்கள் திருச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் திமுகவில் யாரும் பெயர் சொல்லக்கூடியவர்களுக்கு யாருமே இல்லை ஏன் இல்லைன்னா பாலக்கரை பிலால்ங்கிறவன் தான் ஜாம்பவனாக இருந்தார் திமுகவில் 1989 போனான் இப்படி பெரியாளை வளர்ந்துருவான்னு அவன் அடியோடு அழித்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டி வச்சுட்டார் அதுக்கு அடுத்தாப்ப அலியார் யூசப்னு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இருந்தார் அவரையும் ஓரம் கட்டி வச்சுட்டார் அடுத்தது சல்மான் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரோட மாலிக் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு அவரோட மனைவி சல்மா துவரங்குறிச்சியில் எலெக்ஷன் நிற்கிறாங்க அவங்கள போட்டி வேட்பாளர் நிறுத்தி அவங்கள தோக்கடிச்சார் அதே மாதிரி இப்ராஹிம் பிச்சை கவுன்சிலர் அவரையும் ஒழிச்சிட்டாங்க இப்படி இஸ்லாமியருக்கு பகையை தேடிக்கொண்டார் அவங்கள யாருமே உள்ளே நுழையோடாமல் பண்ணிட்டார் இப்படி முத்தரையர் சமுதாயம் கல்லர் சமுதாயம் தேவேந்திர குல சமுதாயம் பிள்ளைமார்கள் இஸ்லாமியர்கள் 5 சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பாய்த்து 5 சமுதாயத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழித்து அவங்கள மேலே ஏறி நிற்கிறார் இதுதான் திராவிட மாடலா ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்த ரெட்டியார் சமுதாயத்தை திரு நேரு அவர்கள் என்ன சொல்கிறார் பிஜேபி வந்து ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் பெரியார் வழியில் வந்த நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை மைனாரிட்டி மக்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன இந்த கட்சி அனைத்து பிசி மக்களையும் விதித்து ஏறி நிற்கிறார் நேரு அதை பார்த்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக திராவிட மாடல் ஆட்சி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் திருச்சியில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா உங்களை நம்பி வாழ்ந்த இத்தனை சமுதாயம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரெட்டி சமுதாயத்தை ஒரு தனி நபர் ஒரு நேரு என்ற ஒரு தனி நபர் 35 ஆண்டு காலமாக 1989லிருந்து 2023 வரை 35 ஆண்டு காலமாக ஒரே அமைச்சர் வச்சிருக்கிறீங்களே இதுக்கு பேர் மன்னராட்சியா இல்லை டெமோக்ரஸியா ஜனநாயகமா ஒரு அமைச்சர் 35 ஆண்டுகள் ஒரு நாட்டில் ஆண்டால் அதுக்கு பேர் மன்னராட்சி அல்லவா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த 30 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது திருச்சியில் 6 முத்தரையர் மந்திரிகளை உருவாக்கினார்கள் பரஞ்சோதி Sivapati, Adapol Annavi, Valarmadi, Vellamundi Nadrajan, into Patilitu Pola. You put Mutre Samada Val the Padile, Urala or minority Samada near our Hale, Timuka Tuki Pripodan Karamana, is it on Dravada Madala? Set to Sindhi to Parangal, Nandraga Sindhi to Parangal, Dravada Madal Indru, Makara Yamatra and Aminium, Maria Kuria, Badmuki Tamala Mudalgurke, or Mukiman Anbana were Vendicol. Manachanulur, Satamandra Togile, Vetri Petri, Amacharanavar, Selvaraj Avargal, Indradana Maranam Rangotar. And the Togile Marbudi or Nupadurke, near Waipu Kodakaville. Anal Indradana Mangaya, Satamandra Urupana Repower, Kajaravan Reddy. மன்னச்சனூர் சட்டமன்றத்தை முழுக்க முழுக்க முத்திரையர் வாழக்கூடிய பகுதி ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ரெட்டி அங்கே மன்னச்சனூர் ரெண்டு யூனியன் இருக்குது ஒரு யூனியன் மன்னச்சனூர் சேர்மன் மன்னச்சனூர் சேர்மனாக இருப்பார் ஸ்ரீதர் ரெட்டி மன்னச்சனூர் திமுகவுடைய ஒன்றிய கழக செயலாளர் சரவண ரெட்டி அதற்கடுத்தால முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி முசிறி ஒன்றிய கழக செயலாளர் சீனிவாச ரெட்டி சற்று சிந்தித்து பாருங்கள் தமிழக முதல்வர் அவர்களே ஒரு சட்டமன்றத்தில் முத்திரை பெரும்பாடியா வாழக்கூடிய பகுதியில் சரி எம்எல்ஏ ரெடி வச்சுக்க ஒரு யூனியன் சேர்மனா கூட கல்லறையோ முத்திரையோ போடக்கூடாதா ஒரு தேவேந்திர குலவர்கனை போடக்கூடாதா ரெண்டு யூனியனுமே சேர்மன் ரெண்டு பேருமே ரெட்டியாரு ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியாரு எப்படியா இந்த திமுக ஒத்துப்பான் மக்கள் நேரோட அராஜகம் இப்போ புரியுதா தலைமைக்கு இன்னும் புரியலையா இன்னும் வாசிக்கிறேன் கேளுங்க அதுக்கடுத்தாவே துறையூர் ஒன்றிய கழக செயலாளர் அரவிந்த் ரெட்டி உப்புலேவகரம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜ் ரெட்டி துறையூர் நகராட்சி சேர்மன் முரளி ரெட்டி துறையூர் நகர செயலாளர் முரளி ரெட்டி திருச்சி மாவட்ட அரக்காவலர் துறை குழு தலைவர் முரளி ரெட்டி நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு முரளி ரெட்டி மூணு பதவி வைக்கிறார் இதெல்லாம் எப்படியா ஒத்துக்குவாங்க திருச்சியிலே பெரும்புடுகு முத்தரை மாவட்டம்னு பேர் வச்சாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திருச்சியிலே எப்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர் முத்தரை சமுதாயத்தை சார்ந்தவர் இருப்பார்கள் மற்றவங்களும் இருப்பாங்க 9 தொகுதியில் ஒரு திருச்சி கார்ப்பரேஷன்ல இருக்க 60 வார்டுல இந்த நேரு முத்திரையருக்கு ஒரு சீட்டு கொடுத்திருப்பாரா கவுன்சில் சீட்டு எப்படி திமுக வாக்களிப்பார்கள் மக்கள் இதான் திராவிட மாடல் ஆட்சியா பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் குழி தோண்டி புதைக்கிற அந்த திமுக ஆட்சி நமக்கு தேவையா அதனால தான் சொன்னார் பாரத பிரதமர் அவர்கள் திருநெல்வேலியில பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா திமுக அரசு மோசமான அரசு ஊழலான அரசு அந்த ஆட்சியை இறக்க வேண்டும்னு சொல்லல திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்று சொன்னார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாட்டு மக்களே வாக்காளர் பெருமக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்று பறைசாற்றில் சென்றிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சிதான் திராவிட ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் 1989 2006லே நான் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும்போது நேருக்கு லால்குடியில 2 ஏக்கர் நிலம் முடியும் பொழுது 550 ஏக்கர் நிலம் ஒரே இடத்துல இங்க அங்கெல்லாம் கிடையாது 5 கிராமத்தை வாங்கிட்டார் எப்படி அந்த ஊர்ல ஓட்டு போடுவான் 4 முறை ஜெயிச்சிருக்காரு இப்ப இருக்க சவுந்தரபாண்டியன் திமுக எம்எல்ஏ ஆனா நேரு அங்க நின்னா தோக்குறாரு சொந்த ஊர்ல தோக்குறாரு காணக்கிளியனூர்ல தோக்குறாரு நேரு ஆனா திருச்சியில வந்து நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் என்னைக்கு திமுக ஜெயிக்குதோ அன்னைக்கு நேரு ஜெயிப்பார் திமுக என்னைக்கு தோத்து எதிர்க்கட்சியாதோ அன்னைக்கு நேரு தோப்பார் இவர் பெரிய தலைவரா சொல்லுங்க பாப்போம் இவர் வச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் எந்த விதத்துல நியாயம் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே திமுகவின் முக்கிய தலைவர்களே இனி வரும் காலங்களே நேரு போன்ற தலைவர்கள் இனி உருவாக்கினார் திராவிடங்கிற கட்சியே தமிழகத்தில் இருக்காது என்பதை உங்களுக்கு இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியில பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு மறுக்கல புது பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரதுக்கு 150 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு தானே நேரு கொண்டு வராரு அதையே உங்களுக்கு தெரியல ரிஜிஸ்டர் ஆப்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு 150 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஆர்சிஎஸ்ங்கிற ஒரு திருச்சியில மிகப்பெரிய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய கம்பெனின்றது 25 ஏக்கரை மிரட்டி எழுதி வாங்கியிருக்காரு இது உங்களுக்கு தெரியலையா பஸ் ஸ்டாண்டை சுற்றி 150 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர்றாரு திராவிட மாடல் ஆட்சியா சற்று சிந்தித்து பாருங்கள் வாக்காளர் பெருமக்களே அதுக்கு அடுத்த போல அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களோட பட்டியல் கிட்டத்தட்ட நேருக்கு 2000 கோடி ரூபாய் அக்கௌண்ட்லேயே இருக்கிறார் அப்போ மறைமுகமாக எவ்வளோ வச்சிருப்பார் ஏங்க 89ல் மிளகாமண்டியில் வேலை பார்த்த மிளகாமண்டி வச்சிருந்த நேருக்கு 10 லட்ச ரூபா கூட இல்லாத நேருக்கு 30 வருஷத்தில் 2000 கோடி அக்கௌண்ட்டை சொத்து வந்திருக்குன்னா எப்படி வந்ததுங்கிறத அரசாங்கம் பார்க்க வேண்டாமா இந்த திமுக முதலமைச்சர் பார்க்க வேண்டாமா மக்களுக்கு தெரிய வேண்டாமா மக்களை வாழ வைக்க தானே அமைச்சர் பெருமக்கள் மக்களை அழித்து அவர்களுடைய ஆதாரங்களை அழித்து அவர்கள் மேலே நின்று அவர்களுடைய இரத்தத்தை குடிப்பதற்கு அமைச்சரவை இது போன்ற அமைச்சர்கள் நேர் போன்ற அமைச்சர்கள்லாம் நாட்டுக்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 14 தேதி பிஜேபியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு பட்டியலிட இருக்கிறார். அதிலே 2,47,000 கோடி தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பட்டியல் 24 பேரை வெளியிட போறார். இந்த 2,47,000 கோடி அவங்கள்ட்ட தான் இருக்கு. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார ஜிபிடி 25 லட்சம் கோடி, மொத்தமே 25 லட்சம் கோடி தான். ஆனால் அதில் 10% திமுக காரங்கள் மட்டும் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2.5 லட்சம் கோடியை இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசியல் மந்திரி வச்சிருந்தாலும் இந்த நாடு எப்படி உருப்படும்? சந்தித்து பாருங்கள். இப்படி பல விதத்திலையும் தமிழக மக்களை, திருச்சி மாவட்ட மக்களை அனைவரையும் அழித்து பொதுஜன விரோதியாக இன்று உருவெடுத்திருக்கிறார் நேரு. நான் அன்னைக்கு ராமஜி அவர்கள் மரணம் உடைந்தார்கள். ராமஜி மரணம் உடையும் பொழுது திருச்சியில் இருக்க யாருமே வருத்தப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம் தலைவிரித்து ஆடிச்சு, உச்சத்தில் இருந்தாங்க, கண்ணு முன்னே தெரியல. அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட இன்ஜினியர்கள், பாதிக்கப்பட்ட டாக்டர்கள், பாதிக்கப்பட்ட கோடீஸ்வரர்கள், பாதிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர்கள், பில்டர்ஸ், அவ்வளோ பெருமை அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியா ஒரு மந்திரியோட தம்பி இறந்து போனப்ப நாடே கைகூட்டி சிரிக்குது, சந்தோஷமா இருக்குன்னா அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை அவருடைய உறவினர்களை மறுபடியும் மந்திரி ஆக்கலாமா? இந்த திமுக ஆக்கிடுச்சே. இப்போ மறுபடியும் புதுசாக ஒரு ராமஜியத்தை உருவாக்க துடித்து கொண்டிருக்கிறாரு நேரு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் பையன் இன்னைக்கு எம்பிக்கு நிற்கிறார். இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள் வாக்காளர் மக்களே. நடக்க இருக்கின்ற தேர்தல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதோடு யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சியிலும் சரி, பெரம்பலூரும் சரி, திமுகவுடைய வேட்பாளருக்கு ஓட்டே போடக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெரம்பலூரிலே நேருவின் மகனை ஆதரித்தால் இன்றைய தினம் இருக்கின்ற 2.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியாக மாறும். லால்குடியில் வாங்கப்பட்ட 5000 ஏக்கர் 50,000 ஏக்கராக மாறும். ஏழை வாழை இந்த ஊரிலே வாழ முடியாது, தனியாக வீடு கட்ட முடியாது, பணம் சேமிக்க முடியாது, அவரவர்கள் பட்டா நிலத்தை இழக்க நேரிடும். அப்படி ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது. அதற்கெல்லாம் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே பெரம்பலூரிலே அவருக்கு நேரடியாக தான் சம்பாதித்த சொத்தை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பாரி வள்ளலுக்கு பிஜேபியினுடைய சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருச்சியிலே பிஜேபியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய எங்களது கட்சியினுடைய வேட்பாளர் திரு செந்தில் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பை இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு நல்ல நாடாளுமன்ற வேட்பாளரை நீங்கள் பெரம்பலூரிலும் திருச்சியிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைகின்றேன். சிந்தித்து வாக்களிப்பீர் என்பதை அன்புடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, இந்த செய்தியை உங்களில் காற்று உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வர வேண்டும், உங்களுடைய அறிவுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக நான் பகிரங்கமாக இந்த பேட்டியை கொடுக்கிறேன். தயவு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து திருச்சி மாவட்ட மக்களை நேரிடமிருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அப்ப எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம்.